Hello students, in this video number detection of sulfur paakalam. Test for sulfur. Or organic compound la sulfur iruka illiya appdin solli paakalam. Na munnadi video la lasignase extract appindrathu sodium lasignase sodium fusion test indrathu eppadi pannanum appdin solli ungalukku na sollirundhen. Idhila adhe lasignase filtrate da nama idhiliyum edukkanum. Idhila nama moonu vidhama test pannalam. First ஒரு போஷன் அதாவது 1 போஷன் ஆஃப் லாசிக்னேஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது எடுத்துக்கணும் அது கூட சோடியம் நைட்ரோ பிரைசைட் ஆட் பண்றோம் இது லாசிக்னேஸ் டெஸ்ட் Na2S அப்படிங்கிறது லாசிக்னேஸ் டெஸ்ட் இது கூட சோடியம் நைட்ரோ பிரைசைட் ஆட் பண்ணோம்னா நமக்கு பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகும் ஓகேவா பர்பிள் கலர் திஸ் இஸ் a காம்ப்ளெக்ஸ் சோ பர்பிள் கலர் ஃபார்ம் ஆச்சுனா தட் இஸ் நதிங் பட் சல்ஃபர் அதுல இருக்கு பர்பிள் கலரோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வயலட் கலரோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனா அதுல என்ன இருக்கு சல்ஃபர் இருக்கு அப்படினு சொல்லி நம்மால கண்டுபிடிக்க முடியும் சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடுத்து இன்னொரு விதமா எப்படி டெஸ்ட் பண்ணலாம் சல்ஃபர்ல எக்ஸ்ட்ராக்ட் கூட அதே லாசிக்னேஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கறோம் லாசிக்னேஸ் எக்ஸ்ட்ராக்ட் கூட அஸ்டிக் ஆசிடும் லெட் அசிட்டேட்டும் ஆட் பண்ணி நமக்கு Black precipitate ஃபார்ம் ஆச்சுனாலும் அதுல சல்ஃபர் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் ஆர்டினரியா டைரக்டா ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கறோம் அதுல பொட்டாசியம் நைட்ரேட்டும் சோடியம் கார்பனேட்டும் ஆட் பண்ணி ஹீட் பண்றோம் அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருந்துச்சுனா அது சல்ஃபேட்டா சேஞ்ச் ஆயிடும் சல்ஃபேட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அது நம்ம வாட்டர் அதுல அதே டெஸ்ட் டியூப்ல வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு அத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபில்ட்ரேட் கூட தான் நம்ம பேரியம் குளோரைடு ஆட் பண்ணோம்னா ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகும் சரியா அதாவது இது எக்ஸ்ட்ராக்ட்னாக்க நம்ம ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் வரக்கூடாதுங்க திஸ் இஸ் ஆக்சுவலி ஆர்கானிக் காம்பவுண்ட் இங்க வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் வரணும் ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட என்ன பண்றோம் நம்ம பொட்டாசியம் நைட்ரேட்டும் சோடியம் கார்பனேட்டும் எடுத்துக்கிறோம் அதை வந்து ஃபியூஸ் பண்றோம் ஓகேவா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணும் பொழுது இல்ல அப்படியே கூட ஃபில்டர் பண்ணோம் அப்படினா நமக்கு சல்ஃபேட்டா சேஞ்ச் ஆயிடும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட்டா சேஞ்ச் ஆயிடும் அது கூட பேரியம் குளோரைடு ஆட் பண்ணீங்கன்னா பேரியம் குளோரைடு பிளஸ் HCl பா டைல்யூட் HCl ஹேவ் டு பீ ஆடட் டைல்யூட் HCl ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகும் அப்ப ஒயிட் பிரசிடேட் ஃபார்ம் ஆச்சுனாக்கா இதுல சல்ஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இது என்ன பாருங்க சோடியம் கார்பனேட் சல்ஃபர் அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது அந்த சோடியம் சல்ஃபேட் கூட மறுபடியும் பேரியம் குளோரைட் நம்ம ஆட் பண்றோம்னா ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகுது சரியாப்பா சோ இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தட் மூலமா நம்ம சல்ஃபர் அந்த காம்பவுண்ட்ல இருக்கா இல்லையா அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சோடியம் நைட்ரோ பிரைசைட் ஆட் பண்ணி பர்பிள் கலர் வருதான்னு பார்க்கறோம் செகண்ட் மெத்தட்ல அஸ்டிக் ஆசிடும் லெட் அசிட்டேட் ஆட் பண்ணி Black precipitate வருதான்னு பார்க்கறோம் தேர்ட் ஸ்டெப்ல பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்ட்ரேட் கூட பேரியம் குளோரைடும் HCl ஆட் பண்ணி ஒயிட் பிரசிடேட் வந்துச்சுனாக்கா அதுல நமக்கு சல்ஃபர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் புரியுதாப்பா சோ திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் சல்ஃபர் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் ஃபார் ஹாலஜன் பார்க்கலாம் ஹாலஜன் வந்து எப்படி நம்ம ஹாலஜன்ன்றது நிறைய இருக்கு சோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்